hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya shankara aal irundan avan endha thol seidhalum avanukku todarndu nashtamaikonde irundathu adanal avan than sottu pattu sonda bandham ellavatrayum ilandan romba manasu udanju poi oru naal kovilukku ponan அங்கே ஒரு ஆன்மீக பெரியவரை பார்த்து தன்னோட பிரச்சனைகளை சொன்னான். அந்த பெரியவர், உன்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் உன் கர்மவினைதான் காரணம் என்று சொன்னார். அதற்கு இப்போ நான் என்ன செய்யணும் என்று அந்த மனிதன் கேட்டான். அந்த பெரியவர், கடவுளிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து மனதார வணங்கி வா, தானாக சரியாகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதன்படியே அவனும் மனதார இறைவனை வழிபட ஆரம்பித்தான். இப்படியே கொஞ்ச நாள் ஓடித்து ஒரு நாள் புதிதாக ஏதாவது தொழில் துவங்கலாம் என்று வீட்டில் இருந்த நகைகளை எல்லாம் விற்று பணம் எடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஒரு திருடன் எல்லா பணத்தையும் திருடிக்கொண்டு போய்விட்டான். தொலைந்த பணம் திரும்பி கிடைக்குமான்று ஜோசியம் பார்த்து மிச்ச பணத்தையும் தொலைத்தான். இருந்தாலும் அவனது பக்தி மட்டும் குறையவே இல்லை. நேரே கோவிலுக்கு போனான். ஐயனே, இனி நான் வாழ வழியில்லை, ஆதலால் உன் கோவிலேயே உயிரை விடுகிறேன் என்று கூறி ஆலய தொப்பக்குளத்தில் குதித்து உயிர் விடலாம் என்று போனான். விரக்தியில் சென்றதால் கீழே பார்க்காமல் படியிலிருந்து பாசியில் கால் வைத்து கீழே வழுக்கி விழுந்தான். தலையில் அடிபட்டு மயக்கமாகிவிட்டான். அவனை மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றினார்கள். கண் விழித்தவனுக்கு பரிபூர்ண பணம் கிடைத்தது என்று காவல்துறையின் செய்தி கிடைத்தது. இரண்டாவது அவனோடு நிலையை பார்த்து ஒன்று சேர்ந்த சொந்தங்கள் மூன்றாவது புதிய தொழிலுக்கு வங்கியில் ஏற்பாடு செய்த கடன் தொகையும் கிடைத்தது. சந்தோஷமாக எழுந்து போய் இறைவனை வழிபட்டு நல்ல முறையில் தொழில் செய்தான். நிம்மதியாக வாழ்ந்தான். எங்கே சென்றது அந்த கர்மவினை? ஆம், கர்மவினையை யாராலும் குறைக்கவோ கூட்டவோ முடியாது. அவன் உடலால் சம்பாதித்த பணத்தை ஒருவன் திருடி போனானா, அவனோட கர்மவினை திருடனுக்கு போய்விடும். ஆதலால் உங்கள் கஷ்டங்களை எண்ணி வருந்தாதீர்கள். இறைவனிடம் சரணடையுங்கள். மலைபோல் வந்த கஷ்டங்கள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ச